கோவை மாவட்டம் சூலூரில் கொரோனா நோய் தொற்று காரணமாக தனிமைப்படுத்திக் கொண்ட முதல்வர் ஸ்டாலின் பூரண நலம் பெற வேண்டி சூலூர் கிறிஸ்தவர்கள் சமூக நல அறக்கட்டளை சார்பாக விக்டரி சர்ச் ஜப கூட்டத்தில் பிரார்த்தனை நடைபெற்றது. கூட்டத்தில் கிறிஸ்தவ மக்கள் கலந்து கொண்டு ஸ்டாலின் உடல் நலம் பெற வேண்டும், விரைவாக மக்கள் பணியாற்ற வர வேண்டும் என இறைவனிடம் ஜெபித்தனர். மேலும் முதல்வர் ஸ்டாலின் நோய் தொற்றிலிருந்து மீண்டு வர கண்ணீர் மல்க இறைப்பாடலும் பாடினர். தமிழக மக்களுக்காக ஓய்வின்றி உழைக்கும் முதல்வர் ஸ்டாலின் உயரடைந்து இருப்பதை கேட்டு அனைவரும் வேதனையாய் உள்ள தருணத்தில் அவர் பூரண நலம் வேண்டி பிரார்த்தனை செய்திருப்பதாகவும், கர்த்தர் முதல்வர் ஸ்டாலின் உடல் நலம் பெற்று தமிழக மக்கள் அனைவரின் எதிர்பார்ப்போடு அவரை ஆசீர்வதிப்பார் எனவும் தெரிவித்திருக்கிறார். நிகழ்வில் சூலூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மன்னவன், கவுன்சிலர் மேகநாதன், லைன்ஸ் தர்மராஜ், தலைவர் ஸ்டான்லி பீட்டர், பொதுச் செயலாளர் ஜான் பாஸ்கோ, பொருளாளர் ஜார்ஜ் ராஜா மற்றும் சபை மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். மு க ஸ்டாலின் அவர்களை இந்த தமிழகத்துக்கு முதலமைச்சராக கொடுத்தது தேவனுடைய திட்டம். அவர் இந்த தமிழகத்தின் நலனுக்காக இரவும் பகலும் அயராது ஓய்வின்றி உழைத்து கொண்டிருந்த அவருக்கு இந்த தொற்று கண்டு அவர் வியாதியாய் படுத்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு நாங்கள் மிகவும் வேதனைப்பட்டோம். அதற்காக தேவ சமூகத்திலே நாங்கள் ஒன்று சேர்ந்து பிரார்த்தனைகளை ஏறெடுக்கும்படியாய்